அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் டிவியில் சீமானுக்கு என்று ஒரு தனி தலைப்பில் நீயான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு கோபிநாத் பார்த்தீங்கன்னா விஜய் நிறுவனத்திடம் ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையாக தொழில பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நீயான நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் விஜய் டிவியில் நடத்தப்படுற நீயான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வார வாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முந்தைய காலத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி தற்போது இளைஞர்களையும் அதிக அளவில் கவரணும் அப்படின்னு நட்பு, காதல், வியாபாரம் அப்படின்னு எல்லா தலைப்புகள்லையுமே ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வார வாரம் நடத்தப்படுற நீயான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்தையும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நீயான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிறந்த நிகழ்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப காலங்களாகவே சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நீயானாவோட ஃபைனல்ஸுக்கு சீமானை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சீமான் வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது அதிக அளவில் பார்வையாளர்களையும் அதிக அளவில் பிசினஸையும் ஈட்டி கொடுத்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து சீமான நிறைய தொகுப்புகளுக்கு கூப்பிடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து கோபிநாத் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு என்று ஒரு தனி தலைப்புலேயே நம்ம நீயான நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னும், மக்களின் முதல்வனாக சீமான் இருப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்களிடமே கேட்கலாம் அப்படின்ற ஒரு அறிவுரை பார்த்தீங்கன்னா விஜய் நிறுவனத்திடம் சொல்லியிருக்காரு. இதற்கு விஜய் நிறுவனம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக விஷயமாக இருக்கலாம். ஆனால் சீமானுக்கு என்று ஒரு தனி தலைப்புல நடந்தனா அரசியல் வட்டாரத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தினால விஜய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோபிநாத்துடன் நண்பராக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை நம்ம வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபிநாத்துக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால கோபிநாத் பாத்தீங்கன்னா சீமானிடம் ஏற்கனவே இந்த விஷயம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோடைய நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமான உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் முன்னணி செய்தி ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக நிறுவனம் ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்திருக்கும் போது இந்த மாதிரி சீமானை குறித்து ஒரு தனி தலைப்பில் நிகழ்ச்சியை நடத்தினாங்க அப்படின்னா விஜய் டிவிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு யாரும் சொல்லாமலே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இப்படி இருக்கும்போது விஜய் நிறுவனம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல அனைவருமே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் உரிய என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.